ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க கூட செய்யலாம். நிறைய பேர் ஸ்வீட் ரெசிபி ஏதாச்சும் செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டக்குன்னு உடனே செய்யறதுக்கு வீட்டில் எதுவும் இல்லை, வீட்டில் இருக்கிறதே வேஸ்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக டக்குன்னு உங்களுக்கான ஒரு சின்ன ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். தேங்காய் மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் வந்து ஒரு மூணு தேங்காய் எடுத்து உடச்சி துருவி வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு மண்டை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கலாம். திகட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி தேங்காயை ஒரு வடச்சட்டியில் போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, கோல்டன் கலராக சேஞ்ச் ஆனவுடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் ஒரு அந்த மண்டவில் எடுத்து வச்சுருக்கோங்க இல்லையா, அதை வந்து போட்டு இந்த மாதிரி பாவு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாவு காட்டி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் டஸ்ட்டு மண் கல் இதெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாவை ஊற்றி நெய் லைட்டாக ஊற்றி, நெய் வந்து ஆப்ஷனல் தான் வேணும், ஊற்றிக்கோங்க. ஒரு சிலர் வந்து சர்க்கரை போடுவாங்க, ஒரு சிலர் வந்து வெல்லம் போடுவாங்க. வெல்லம் வந்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் கிடைக்கும். அதே சமயம் சீக்கிரம் வந்து டைஜஷன் ஆகும். தேங்காய் வந்து செரிமானம் ஆகாது சீக்கிரம் அப்படிம்பாங்க, அதுக்காக வந்து வெல்லம் வந்து டைஜஷன் பண்ணிடும். அதனால் நான் வந்து வெல்லம் வந்து எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் வந்து மந்தம்னு சொல்லுவாங்க, அந்த மந்தத்தன்மை வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறனால சரியாயிரும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. அந்த நெய் ஊற்றுனோட வெல்லத்தோட வாசமும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடியதாங்க இது. இதை வந்து கொஞ்சம் ஆறணும், கை வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கிறப்ப ஒரு பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பர்பி செய்கிற ஷேப்பர் வந்து இருக்குங்க, அதுக்குள்ளே வந்து வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், நான் பால் மாதிரி உங்களுக்கு உருட்டி எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து மூணு தேங்காய் எடுத்திருந்தேன். செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப கொஞ்சமாயிருச்சு. நாம் வந்து தேங்காயை வதக்கும்போது அது வந்து ரொம்ப கொஞ்சமாயிடும், ரொம்பவே மணமணன்னு கமகமன் இருக்குதுங்க. தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான சாஃப்டான யம்மியான தேங்காய் முட்டை ரெடி. நிறைய பேர் வந்து நிறைய பாவு காய்ச்சி அதை வந்து ஒரு இதில் ஊற்றி பர்பி மாதிரி நல்லா ஆற விட்டு கட் பண்ணுவாங்க. அதை விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது வந்து இளஞ்சூடாக இருக்கிறப்பவே, கை சூடு தாங்குற அளவுக்கு இருக்கப்பவே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஆறிடுச்சு அப்படின்னா உருண்டை பிடிக்க வராது. இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சு கூட சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தானே வீட்டில் சாப்பிட போகிறோம், உங்களோட கிட்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ தேங்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இனிப்பு எடுத்துக்கோங்க. அதில் வந்து முந்திரி திராட்சை வந்து போடுவாங்க, அது வந்து தேவைன்னா போட்டுக்கோங்க, அது ஆப்ஷனல் தான், நான் வந்து போடலை. உங்கள் குட்டீஸ் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டு அடம்பிடிச்சாங்க அப்படின்னா அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி தாங்க இது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.